அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இருந்து இலாக்காக்களை பிரித்து இருவேறு அமைச்சர்களுக்கு தலா ஒவ்வொரு துறை என்று வழங்கப்பட இருப்பதாக மதியம் தகவல் வெளியாகியிருந்தது. அது தொடர்பாக முதலமைச்சர் அதற்கான கோரிக்கையை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் தமிழக அரசினுடைய அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து நிராகரித்து விட்டதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இந்த பரிந்துரை கடிதம் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அமைச்சருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதால் மருத்துவ காரணங்களுக்காக இலாக்காவை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் ஆளுநர் அதை ஏற்க மறுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளுநர் தரப்பிலிருந்தும் கடிதம் கொடுக்கப்பட்டதாக தகவல் கூறப்படுகின்றது. பதில் கடிதம், அந்த பதில் கடிதத்திலே அமைச்சருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக மருத்துவ காரணங்களுக்காக இலாக்காவை மாற்றுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், ஆனால் அவரை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது, அதை நீங்கள் குறிப்பிடாததால் உங்கள் பரிந்துரையை ஏற்க முடியாது என ஆளுநர் அரசுக்கு பதில் கடிதம் அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தமிழக அரசு வழக்கமாக ஒரு அமைச்சரை மாற்ற வேண்டும் என்றாலோ அல்லது இலாக்காவை மாற்ற வேண்டும் என்றாலோ ஆளுநருக்கு அந்த பரிந்துரை கடிதத்தை கொடுத்து ஆளுநர் அந்த பரிந்துரையை ஏற்று அதை அங்கீகரித்து வெளியிட்டால் மட்டும்தான் அதற்கு அடுத்த நாள் அந்த இலாக்கா மாற்றங்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக ராஜ்பவனிலே அங்கிருந்து அங்கீகரித்து அனுப்பப்படும். எனவே அந்த வகையில் ஆளுநர் தமிழக அரசு கொடுத்த இந்த பரிந்துரையை ஏற்காத காரணத்தால் இலாக்காவை உடனடியாக பிரித்து கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக ஆளுநர் கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார். அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்திருக்கிறது, அந்த விவரங்கள் குறிப்பிடவில்லை என்று கேட்டு பதில் கடிதம் எழுதியிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது அமைச்சருக்கு அந்த நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே பைபாஸ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டிய நிலை இருக்கின்றது. நிச்சயமாக நாளை அல்லது நாளை மறுதினம் அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட இருக்கின்றது. அப்படி அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும் பட்சத்திலே அவர் உடனடியாக மக்கள் பணிக்கு திரும்ப முடியாத ஒரு நிலை ஏற்படும். குறைந்தபட்சம் 2 மாதம் பெட் ரெஸ்ட் அவர் தொடர்ந்து படுத்து ஓய்வெடுக்கக்கூடிய நிலைதான் இருக்கும். எனவே உடனடியாக வந்து அவருடைய பணிகளை மேற்கொள்ள முடியாது. அதிலும் அவர் வைத்திருக்கக்கூடிய இலாக்காக்கள் மிக மிக முக்கியமான இலாக்காக்கள். அதுல மின்சாரத்துறை எல்லாம் இருக்கிறது, மக்கள் நேரடியாக பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான துறை. அமைச்சருடைய கையொப்பம் இல்லாமலோ அமைச்சர் ஒரு கோப்பை பார்க்கவில்லை என்பதற்காகவோ அவை தேங்கி நின்றால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். எனவேதான் உடனடியாக அரசு அந்த இலாக்காக்களை வெவ்வேறு அமைச்சர்களிடம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறது. எனவே ஆளுநர் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு தமிழக அரசு சார்பில் விரைவில் உரிய பதில் கொடுக்கப்படும் என்று தலைமைச்செயலகத்திலிருந்து அதிகாரிகள் மட்டத்தில் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஆளுநர் விரைவில் இந்த பரிந்துரையை ஏற்கக்கூடிய வகையிலே தமிழக அரசு சார்பில் பதில் அளிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையிலே தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவரிடம் 2 முக்கியமான அந்த இலாக்காக்கள் தற்போது இருக்கின்றது. எனவே அந்த இலாக்காக்கள் அதாவது மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை இருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வருமானம் தரக்கூடிய ஒரு துறையாக மதுவிலக்குத்துறை இருக்கின்றது. அதே போல மின்சாரத்துறை பொறுத்தவரையிலே அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமாக மின்சாரம் இருந்து வருகின்றது. அதே மின்சாரத்தை பொறுத்தவரையிலே தினசரி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது துறையில இருக்கிறது. காரணம், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தின்படி அந்த பல்வேறு மின் கட்டணங்களை உயர்த்துவது, புதிய நடைமுறைகளை செயல்படுத்துவது, அதே போல அந்த மீட்டர்களை புதிய டெக்னாலஜிக்கு ஏற்ப மாற்றுவது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கின்றது. எனவே அந்த துறையை பொறுத்தவரையிலே ஒரு மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு துறையாக இல்லாமல் தினசரி அப்டேட் செய்ய வேண்டிய, தினசரி கண்காணிக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான துறையாக இருக்கின்றது. எனவே இந்த 2 துறைகளையும் அவர் கவனித்து வந்த நிலையிலே அந்த துறைகளை உடனடியாக மற்ற அமைச்சர்களுக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டிய இடத்திலே அரசு இருக்கக்கூடிய காரணத்தால் இன்றைய தினம் மூத்த அமைச்சர்களோடு ஆலோசித்து முதலமைச்சர் அந்த முடிவினை எடுத்ததாக கூறப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் தற்போது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மின்சாரத்துறை வழங்கப்படும் என்றும், அதே போல அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு மதுவிலக்குத்துறை வழங்கப்படும் என்றும் மதியம் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த பரிந்துரையை தான் முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. வழக்கமாக தமிழக அரசு இதுதான் அமைச்சரவை பட்டியல் என்று அனுப்பினால் அதனை ஆளுநர் மாளிகை அப்படியே ஏற்றுக்கொள்வது வழக்கம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு முரணான திடீரென்று இந்த இலாக்காக்களை மாற்றிக் கொடுக்க
கொடுக்க வேண்டும் என்ற இருக்கக்கூடிய காரணத்தினாலே. ஆனாலும் தமிழக அரசிற்கு அதற்கான முழு உரிமையும் இருக்கின்றது. அதே நேரத்திலே ஆளுநர் அதில் தனக்கு சில விளக்கங்கள் போதுமானதாக இல்லை, அவர் உடல்நிலை சரியில்லை என்று இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் அமலாக்கத்துறை கைது செய்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அப்படி ஆனால் அந்த அமலாக்கத்துறை கைது செய்த விஷயத்தை தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் குறிப்பிடவில்லை என்று கூறி அவர் விளக்கம் கேட்டு அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகின்றது. எனவே தமிழக அரசு சார்பில் விரைவில் இது தொடர்பான அந்த பதில் கடிதம் என்பது அனுப்பப்படும். விரைவில் இந்த இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி மாற்றி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல அமைச்சர் முத்துசாமி ஆகியோருக்கு இந்த இலாக்காக்கள் தனித்தனியாக பிரித்து கொடுக்கப்படும். அதே போல இந்த இலாக்காக்களை கவனித்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்படுவார் என்று அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு முன்பு ஏற்கனவே இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் செயல்பட்ட வரலாறு என்பதெல்லாம் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, மத்திய அளவிலும் இருக்கிறது, அதே போல பல்வேறு மாநிலங்களிலும் கூட இருந்திருக்கின்றது. முதலமைச்சர்களே கூட இலாக்காக்களே இல்லாமல் செயல்பட்ட வரலாறு இருக்கின்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறார், அதே போல கெஜ்ரிவால் அவர்கள் இருந்திருக்கிறார். இப்படி சில முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கூட அவர் மருத்துவமனையில இருந்த காலகட்டத்தில் 84 போன்ற காலகட்டங்களிலே அவர் இலாக்கா இல்லாமல் முதலமைச்சராக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார். இதே போல தமிழ்நாட்டிலும் சில அமைச்சர்கள் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காலங்களிலே இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கடந்த 2011 பார்க்கும்போது அப்போது வெற்றி பெற்றிருந்த திரு கருப்பசாமி கால்நடைத்துறை அமைச்சராக பதவியேற்றிருந்தார். அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. எனவே அதற்கு பதிலாக வேறு ஒரு அமைச்சருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டு அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்து வந்தார். இதே போல 2015 செந்தூர் பாண்டியன் அவர் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து வந்தார். அவரும் கூட இலாக்கா மாற்றப்பட்டு அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக மட்டுமே இருந்து வந்தார். எனவே அந்த வகையிலே அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்படுவார் என்று கூறப்படுகின்றது. இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாலும் மற்ற அமைச்சர்களுக்கு என்னென்ன சலுகைகள் என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அவை எல்லாமே வழங்கப்படும். உதாரணத்திற்கு அவர்கள் கேபினெட் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம், அவர்களுக்கு கார் உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும், அவர்கள் அந்த அரசு மற்ற அமைச்சர்களுக்கு என்னென்ன அந்த சலுகைகள் விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவை அத்தனையுமே கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆளுநருடைய இந்த கடிதத்திற்கு தமிழக அரசு சார்பில் மீண்டும் விளக்கம் கோரி அடுத்த கடிதம் எப்போது அனுப்பப்படும் என்று தெரியவில்லை. இன்று இரவோ அல்லது நாளையோ அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி தமிழக அரசு சார்பில் மீண்டும் பதில் கடிதம் அனுப்பக்கூடிய பட்சத்திலே அதனை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இலாக்கா மாற்றங்கள் நடைபெறும்.